வெல்கம் பண்ண போய் சேனல் நான் வந்து டிஜி. இன்றைக்கி நம்ம இல்லாமல் பார்க்கணும் டிஎன்ன நியூ ஓபிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ஓபிபி சும்மா சொல்லக்கூடாது, சக்கையாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு. சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கே யோசிக்கிறீங்க, பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சைடில் பாருங்கள், அந்த போஸ்டர்ஸாக இருக்கட்டும், புது டிரைவர்ஸ் கூட இருக்காங்க, இதில் பஸ்ஸு கூட நல்லா தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் சைட்லலாம் பாருங்கள் அந்த போஸ்டரு. நீங்கள் சாதாரண ஓபிபியில் இது இருக்காது, பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சைடில் அந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், லைட் செட்டிங் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த இதான் புதுசாக ட்ரை பண்ணுங்க ப்ரோ, நல்லாயிருக்கும், அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. அதுக்காக இது போட்டிருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபைலை, இந்த ஓபிவியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. நான் இதான் டவுன்லோட் ஆப்ஷன், லிங்க் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதான் உங்களுக்கே தெரியும் இது மாதிரி என்ன பண்ணுவோன்னு. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன் சேவேஜில் போய்க்கலாம், ஃபைல் மேனேஜர் போய் நம்ம மொபைல் டிவைஸில் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓபிபி, இந்த பழைய ஓபிபியை நம்ம டெலீட் பண்ணிடலாம். பாருங்கள் இது உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணிடுங்க, அதை இது வந்து ஒர்க் ஆகாது கண்டிப்பாக, அந்தமாரி ஓபிபி வராது உங்களுக்கு. அந்தமாரி கேமு இது டெலீட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி ஓபிபி போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இஸ்ட் ரிசீவர் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய்க்கலாம். எங்கே இஸ்ட் ரிசீவர் ஆப் இங்கே இருக்குது, பச்சை கலராக இருக்குது, வாங்க போய்க்கலாம். வாங்க நம்ம டவுன்லோட்ஸில் போய் நம்ம ஃபஸ்ட்டு அதை இது பண்ணிடலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். நான் எஸ்டி கார்டில் தான் வச்சுருக்கேன், அதனால் எஸ்டி கார்டில் போய்க்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு டவுன்லோட்ஸ் வாங்க இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வாங்க அந்த ஜிப் ஃபைலாட் இருக்குதுல்ல, அந்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் இயர் இருக்கு ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம பாஸ்வேர்டில் எதுவும் போகிறதுல டேரெக்டாகவே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வாங்க கொஞ்சம் லேட்டாக இது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் பண்ணியாச்சு. வாங்க இது கொஞ்சம் இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சதுக்கு கட் பண்ணுறது காப்பி பண்ணுறது தான். வாங்க அதையும் சொல்லிடலாம், நம்ம பார்த்துடலாம். பண்ணியாச்சு, இப்போ நம்ம வாங்க அடுத்தது பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம இதை இந்த ஓபிபி தான், இதை நம்ம அங்கே போய் நம்ம கட் பண்ணி சரி காப்பி பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருந்தால் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ஸ்டோரேஜ் இல்லைனா நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். வா நாங்கள் கட்டே நான் பண்ணிடுறேன். இதை வந்து நான் ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுருக்கேன், இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் போய்க்கலாம். வாங்க ஃபோன் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டில் போய்க்கலாம், ஃபோன் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டில் போய்க்கலாம். ஓபிபி அங்கே ஓபிபி வாங்க அந்த பஸ் மெட்ரோ இன்டர்நெட்ஸோட ஃபைல்ஸில் ஃபோல்டரில் போய் சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆகிட்ருக்குது, ஆயிரு ஆயிரு பேஸ்ட் ஆயிரு பேஸ்ட் ஆகிட்ருக்குது. பேஸ்டிங் கொஞ்சம் லேட்டாகுது, ஆயிருச்சு ஆயிருச்சு, அவ்வளோதான் ஆயிருச்சு. இன்னொன்று பர்சன்டேஜ் இப்போ கொஞ்சம் சின்ன வேலை தான். நீங்கள் 3GB 4GB இல்லை அதுக்கு மேலே இருக்கிற ரேம் வச்சுருக்கவங்க சொல்லலாம், நீங்கள் இதே நீங்கள் டேரெக்டாகவே பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ண தேவை இல்லை. இல்லை 1GB 2GB வச்சுருக்கோம், ஏன்னா என்னோடய மொபைல் வந்து 2GB ரேம், அதனால் நான் ரீநேம் பண்ணணும், இங்கே 1ன்னு போட்டுக்கணும். இதே நீங்கள் 3GB 4GB அதுக்கு மேலே இருக்கிறவங்க ரேம் வச்சுருக்கவங்க சொல்லலாம், நீங்கள் அப்படியே வந்துக்கலாம், டேரெக்டாக ரீநேம் பண்ணாமையே நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்து நம்ம கேம்குள்ளே போயாச்சு, வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா தான் இருக்குது, உள்ளார பாருங்கள் சைடில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பஸ்ஸும் நல்லா தான் இருக்குது. பஸ்ஸு நம்ம புலிமுருகன் பஸ் தான் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரு டைம் பார்த்துடலாம் சுற்றி பஸ்ஸை, கீழெல்லாம் பாருங்கள் அந்த தரையெல்லாம் சூப்பராக இருக்குது. டிரைவரை பார்த்துக்கலாம் பாருங்கள், இந்த டைம் டிரைவர் பரவாயில்ல, பச்சை கலர் சின்னித்தான் வந்துட்டார். அங்கே ப்ளூ தான் போட்டிருக்கு, இருந்தாலும் இங்கே பச்சை கலர் பரவாயில்ல. ஒரு டைம் ரெட்டு வருது, டைம் பச்சை வருது, பாருங்கள் நம்ம இறங்கி பார்த்துடலாம். போஸ்டர்லாம் போஸ்டரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த சைடில் இந்தமாரி சாதாரண இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, இந்த ஓபிபி மட்டும்தான். இருந்தாலும் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நீங்கள் 3GB 4GB மொபைல் வச்சுருக்கோங்க டேரெக்டாகவே நீங்கள் ரீநேம் பண்ணாமல் போய்க்கோங்க. இந்த 1GB 2GB வச்சுருக்கோங்க மட்டும் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க 1னு, மற்றபடி வேறு எதுவும் ரிஸ்க்கானதெல்லாம் இல்லை. சரி வாங்க நம்ம ஒரு டைம் ட்ரையல் பார்த்துடலாம், ஒரு டைம் ஓட்டி பார்க்கலாம் பஸ்ஸை இப்படி இருக்குன்னு. இது காலையில் நேரத்தில் மார்னிங் டைமில் நல்லா தான் இருக்குது, நீ நைட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள் இடம்லாம் சூப்பராக தான் இருக்குது. முன்னாடி வர மோங்கல் நாள் உட்காந்துருக்காரு, உள்ளார பாருங்கள் எல்லாம் மாலை எல்லாம் சூப்பராக தான் இருக்குது, பரவாயில்ல நல்லாயிருக்கு. பாருங்கள் சிக்னலில் நம்ம சிக்னல் ஓ பச்சைக்கலாம் சிக்னல் தான், டைரெக்டாக போயிடலாம் நம்ம. பாருங்கள் காலையில் நேரத்துலையும் நல்லா தான் இருக்குது, நைட்டில் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள் சைடில் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாதாரண போய் கம்பேர் பண்ணது இது பரவாயில்லன்னு சொல்லலாம். பரவாயில்ல, இந்த பஸ் என்ன ஓவராக ஃபாஸ்ட் போகுது போல், அப்படி இல்லை இல்லை சாதனமாக தான் போகுது, பரவாயில்ல. வாங்க போயாச்சு, அடுத்தது சைடில் பாருங்கள் இப்பயும் வாங்க பெட்ரோல் பங்கு அடிச்சுட்டு போகலாம். இப்போ வண்டியில் வர பெட்ரோலில் அடிச்சுட்டு போயிடலாம் ஒரு டைமு. வாங்க நைட் டைமில் பார்க்கலாம், ஒரு டைம் நைட் டைமில் பாருங்கள் எப்படி இருக்குது. சைடில் லைட் செட்டிங்லாம் பாருங்கள், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற மாரி குண்டு பல்பெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, குண்டு குண்டாக இருக்குது பல்பெல்லாம். கிட்டே போக வேண்டாம் தெரியும், பல்ப் அடிச்சிருச்சுன்னா மூஞ்சி சதவீதம். வாங்க டைம் மறுபடியும் நைட் டைம் ஓட்டி பார்த்தலாம். பாருங்கள் பஸ்ஸு ஸ்டியரிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. அடுத்தது அப்கமிங் மோட வீடியோஸ்லாம் வரும், கொஞ்ச நாள் லேட் ஆயிடுச்சு, நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் வெளியில்
கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு, கொஞ்ச நாள் பேசினாலும் இது ப்ராப்ளம் இருந்துச்சுனால போட முடியல எங்களால் வீடியோ. இதுமாதிரி அடிக்கடி போட பார்க்குறோம் வீடியோ. நிறைய பேர் கே கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க வீடியோ போகிறோம் வீடியோ போகிறேன்னு. இப்போ பாருங்கள் நைட் டைமில் பாருங்கள் அந்த சைட்லாம் எப்படி இருக்குன்னு. சிக்னல் போட்டுக்கோ, நைட் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, போயிடலாம். எங்கே அந்த லாக்டவுன்லேருந்து ஒரு பேசஞ்சர் காணும் பஸ்ஸில், சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு கலெக்ஷன் வராதனால எதுவும் பண்ண முடியல, பஸ்ஸுக்கு எந்த விதமான சர்வீஸ் விட முடியல. பாருங்கள் லைட் சைடில் பாருங்கள் அந்த லைட் செட்டிங்கு. இங்கே பாருங்கள் அந்த பில்டிங்ஸ்லாம் நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் டீ கடை முதக்கொண்டு எல்லா கடையும் பண்ணி வச்சுருக்கோம். மீன் கடை முதக்கொண்டு சைடில் ஒரு குட்டி மீன் கடை வரும், அதுக்கு கூட லைட் செட்டிங்லாம் கொடுத்துருக்கோம். பாருங்கள் நல்லா தான் இருக்குது. பாருங்கள் இப்போ இந்த கடை எல்லாமே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரண ஓபிபி லைட்டே இல்லாமல் மொக்கப்படும் போல இது எவ்வளோ பரவாயில்லனு சொல்லலாம். ஏன்னா சாதாரண ஓபி இந்த ஸ்ட்ரீட் லைட் அந்தமாரி மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் இருக்குது சைடில் பாருங்கள், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐயோ உங்கள் வாருங்க பறந்துட்டோம், நம்ம அந்த லைட்டை பார்த்துட்டு போய் எதிரில் உள்ள ஹெட்லைட்டை மறந்துட்டோம். சரி வாங்க ஓட்டி பார்க்கலாம். நீங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இங்கெல்லாம் லைட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இப்போ தான் கட்டி முடிச்சுட்டா நம்ம லைட்டை போட்டுடலாம். இங்கே பாருங்கள் காஃபி ஷாப் முதக்கொண்டு பாருங்கள், காஃபி ஷாப்க்கெலாம் லைட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள் நல்லா தான் இருக்குது. என்ன சப்ஸ்கிரைப் ஹெரி மேம்சி காஃபி டிஸ்கோ பார்ட்டி. ஏதோ நம்மளால் உள்ளாதான் போக முடில, கூடிய சீக்கிரத்தில் போகிற மாரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம கம்பெனியை இப்போ சிம்லர் ட்ரிந்தனச்சியாக கம்பெனி விட்டாங்கன்னா பரவாயில்ல. இங்கே வரங்க செவர்லாம் பாருங்கள், செடி வச்ச மாரி. இதுவும் வரங்க இது பணக்கார வீடு போல், நம்ம உள்ளார நுழைய கூட எட்டி கூட பார்க்கக்கூடாது. நம்ம இந்த பஸ்ஸை வச்சுட்டு ஓகே இந்த வீடியோ முடிச்சலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை பை ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ நெக்ஸ்ட்.